இந்த வேலையும் பண்ண தெரியாத நீ ஏன் வேலைய பத்தி பேசுறியா? சீ, இந்த பேச்ச வந்து நான் வேற ஏதாவது ஃபீரல லவ் பண்ணிருக்கலாம். தம்பி, தப்பா சொல்ல கூடாது. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க நான் சரியா மாதிரி இருக்கேன் அந்த மாதிரி. பட் இப்போ அது போயிடுச்சு. என்ன அவங்க போயிட்டாங்கல? யாரோ வந்தா வருஷம் மாதிரி இருக்காங்களே இவங்க அப்படி சொல்ல சொல்றாங்க. டைட்டில் வந்து கமலஹாசன் சார் பாட்டிலேருந்து தான் பண்ணாங்க. ஆக்சுவலி இவன் யாருன்னு தெரிகிறதா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா அவர் ஏதோ ஃபீலில் தான் வச்சுருக்காரு. பட் இன்ன வரைக்கும் நானே கேட்குற கேள்வியில் தான் ஏன் அப்படி வச்சிங்கன்னு. உனக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடாது, வெறும் நெகட்டிவாக யோசிக்கணும். அந்த மாதிரியான பர்சன் ஹீ இஸ் வெரி வெரி நெகட்டிவ். இட்ஸ் நாட் அபவுட் நெகட்டிவ் ஆக்சுவலி. இவங்க தப்பு எடுத்துக்கிறேன் நெகட்டிவ். நான் என்ன சொன்னா ஆனா உங்களையும் லக்ஷ்மியும் வச்சு நிறைய காசிப்ஸ் வருது. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறாங்க, என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுங்கிறாங்க. உண்மை என்ன அதை நீங்க சொல்லுங்க. மக்களே, நான் இன்னும் சிங்கிள் தான். என் வாழ்க்கையில இந்த மாதிரிலாம் குண்டை போட்டு விட்டுறாதீங்க. எனக்கு தலைனா ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அவர் கேரக்டர் தான் இண்டிவிஜுவலாக வந்தது. எப்பவுமே நம்ம ரோல் மாடலாக எப்போ எடுத்துமா, உங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் நீங்களே தனியாக வரும் வந்த ஒருத்தரை பார்த்து நீங்கள் ரோல் மாடலாக எடுத்துப்பீங்க. அந்த மாதிரி வரணும், அந்த மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சிப்பேன். அது மாதிரி வர முடியாது யாருமே. பட் நான் நடித்த ரெண்டு சீரியல் அதில் ஒன்று நீங்கள் வச்சுக்கலாம். என்னை கோஸ்டாரே வந்து இந்த மூஞ்சிலாம் படம் நடிக்குது அப்படின்னு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நான் சைன் பண்ணது காரணம் வந்து என்னை ஒரு கிரிட்டிசிசம் பண்ணாங்க. ஒரு காண்டிலே கவிமிட்டானது தான் இந்த படம் ஆக்சுவலி. ஹாய் வர்ஷா அண்ட் ஹாய் விஷ்ணு சார். ஹலோ விஷ்ணு சார். வருஷம் மட்டும் வருஷன்றீங்க, என்னை மட்டும் சார்ன்றீங்க. ஆக்சுவலாக ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. பவர் ஸ்டாருக்கு அப்புறமா பணம் கொடுத்து ஃபேன்ஸை இழுக்கிற ஒரு ஆக்டர்னா அது நீங்க தான் அப்படின்னு கேள்விப்பட்டோம். இது உண்மையா பொய்யா? இதெல்லாம் எங்கே கேள்விப்பட்டீங்க? தப்பு தப்பாக கேள்விப்பட்டிருக்கீங்க. பவர் ஸ்டார் இருக்கும். சரி ஓகே ஓகே, இதை நான் பாசிட்டிவ் கமெண்ட் எடுத்துக்கிறேன். நான் அப்படிலாம் காசு கொடுத்துல யாரையும் கூப்பிடல. எப்போ உங்களுக்கும் லக்ஷ்மிக்கும் கல்யாணம்? அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிச்சா அவளையா தெரியல. பட் பேசுறதே இல்லை. நீங்கள் கல்யாணம்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் இல்லை. பட் அதே மாதிரி தான் இப்போ நான் டாம் அண்ட் ஜெரின்ற மாதிரி எனக்கு தெரியல. ஒர்க்கில் நான் வந்து இப்படி தான் நான் ஒரு ரேப்போ மெயின்டைன் பண்ணுவோம். நான் பேச நல்லா பேசுவோம், அதுதான் அந்த மாதிரி தான். நானும் லட்சுமி சண்டை போட்டது தான் அதிகமாக இருக்க தவிர ரொம்ப அந்த மாதிரி க்ளோஸில் இதெல்லாம் கிடையாது. நிறைய அந்த பொண்ணு கொஞ்சம் திமுறாகவே பண்ணோம் எல்லாமே. நான் வச்சு செஞ்சு விட்ருவேன், கலாச்சி விட்ருவேன் அதை. ஆனால் உங்களையும் லக்ஷ்மியும் வச்சு நிறைய காசிப்ஸ் வருது. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறாங்க, என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுங்கிறாங்க. உண்மை என்ன அதை நீங்கள் சொல்லுங்கள். மக்களே, நான் இன்னும் சிங்கிள் தான். என் வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் குண்டை போட்டு விட்டுறாதீங்க. ஓகே, ஏதோ போயிட்டுருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் நல்ல பேர் ஆக்சுவலி. விஜய் டிவிலே வந்து அப்போது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வைஸ் வந்து ஒரு பேர் இருக்கும். ஓகேங்களா, நிறைய பேர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா. சரவணன் மீனாட்சி ஃபஸ்ட்டு வரும்போது, செந்தில் சார், ஸ்ரீஜா, இந்த மாதிரி நிறைய பேர்ஸ் இருக்கும் போது இந்த பேர் வந்து கரெக்ட் ஏஜில் இருக்கும். அந்த 26 and 23 அப்படி அந்த மாதிரி பார்க்கறதுக்கு அந்த இது இருக்கும். மேபி 28 இருந்தாலுமே பட் அந்த ஒரு இது இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த ஏஜோட இது வந்து கரெக்டாக இருந்தனால வி காட் மோர் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். காதல்ங்கிறது வேலை வெட்டி பார்க்குறவனை வாலா வெட்டி ஆக்குறது தான் காதல். நீங்கள் பயங்கரமான ஒரு தலை ஃபேன் கேள்விப்பட்டேனே. ஆமாம், தலை ஃபேன் பயமா. எனக்கு தலைனா ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அவர் கேரக்டர் தான் இண்டிவிஜுவலாக வந்தது. பிகாஸ் அதெல்லாம் வந்து ஒரு ஏன் அப்படி தலையை பிடிச்சவங்க அப்படின்னும் போது கேரக்டராக அதுக்கப்புறம் பிடிக்கும். பட் ஒரு எப்போவுமே நம்ம ரோல் மாடலில் எப்போ எடுத்துக்கோமா, உங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் நீங்களே தனியாக வரும் வந்த ஒருத்தரை பார்த்து நீங்கள் ரோல் மாடலாக எடுத்துப்பீங்க. அந்த மாதிரி வரணும், அந்த மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சிப்பேன். அது வர முடியாது யாருமே. பட் மீடியாவில் இருக்கனால இவர் இப்படி சொல்லுவார். சுரேஷ்சந்திரா சார் பேசும்போது அவர் அவ்வளோ சொல்லுவார், இப்படி தலை சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுலான்னு சொல்லும் போது செம்மலை அப்படி இருக்கும். பிகாஸ் அந்த ஒரு கேரக்டர் தானே ஒருத்தரை பற்றி நம்ம ஃபேன் ஆகவுமே ஒரு கேரக்டர் தான் ஃபேன் ஆகுமே ஒருத்தர். ஸோ அதனால் நான் அவர் ஃபேன் இருக்கும்போது எனக்கு ஹாப்பி பயங்கரம். ஸோ எனக்கு அந்த இந்த வீரம் படம் வந்து எனக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அப்போ விடலை, இல்லாட்டி நான் அந்த ஒரு கேரக்டர் எனக்கு கிடச்சிருக்கும். ஸோ பை சான்ஸ் பை பேட் லக்கில் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ வர்ஷா, நீங்கள் வந்து நஸ்ரியாவுக்கு திருமணமான டைமில் என்ட்ரி கொடுத்து ஃபேன்ஸ் எல்லாரையும் கொஞ்சம் திருப்திப்படுத்துனீங்க. ஆனால் இப்போது உங்களுக்கு தனி ஐடென்டிட்டி இருக்கா, இல்லைன்னா அதே மாதிரியே எல்லோரும் எதிர்பார்க்குறாங்களே அப்படிங்கிற டென்ஷன் உங்களுக்கு இருக்கா? அது அப்போது லைக் 2 இயர்ஸ் பேக் தான் ரொம்ப பேர் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க நஸ்ரியா மாதிரி இருக்கேன் அந்த மாதிரி. பட் இப்போது அது போயிடுச்சு. ஏன்னா அவங்க போயிட்டாங்களே. நான் இப்போ வருஷாவாக இருக்கேன். நான் வருஷாவாக சொல்லுங்கள், யாராக இருந்தால் வருஷா மாதிரி இருக்காங்களே இவங்க அப்படி சொல்ல சொல்கிறாங்க அப்படி தானே? ஓகே, ஸோ இப்போ அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம்
கிடையாது நான் நினைக்கிறேன் பட் நிறைய பேர் ட்ரெய்லர் பார்த்துட்டு இல்லை என்ன ஸ்னீக் பீக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நீ அவங்கள மாதிரி இருக்கேன்னு சொல்றது கம்மி ஆயிடுச்சு ஸோ ஒரு புது ஐடென்டிட்டி கிடைச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஐம் ஹாப்பி வித் இட் நீங்கள் எந்த ஒரு சினிமா பேக்ரவுண்ட்லேயும் இல்லாமல் தனிச்சு வந்ததாக சொல்லியிருந்தீங்க என்ன தான் நீங்கள் வந்து விஜய் டிவியை பேக்ரவுண்டாக வச்சு வந்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு கிரிட்டிசிசம் இருக்கும் இல்லையா அந்த கிரிட்டிசிசத்தை நீங்கள் எப்படி பார்த்தீங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க அந்த மாதிரி நிறைய இருக்குது ஆக்சுவலி அந்த மாதிரி நிறைய இருக்குன்னா சீரியல் நடிக்கும் போதே நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சரி சொல்கிறேன் இந்த இது மேபி ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு சொன்னால் சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நான் ஒரு ஒரு ஃபேமஸ் அதான் நான் நடித்த ரெண்டு சீரியல் அதில் ஒன்று நீங்கள் வச்சுக்கலாம் அதில் என்னை கோஸ்டாரே வந்து நம்மளை பற்றி சொன்னால் அப்படி இந்த மூஞ்செல்லாம் படம் நடிக்குது அப்படின்னு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நான் சைன் பண்ணது காரணம் வந்து ஸ்கிரிப்ட் கேட்டோ அது பண்ணல அதை தாண்டி வந்து இந்த படம் நான் சைன் பண்ணும்போது என்னை ஒரு கிரிட்டிசிசம் பண்ணாங்க இவெல்லாம் வந்து நடிக்கிறான் இந்த மூஞ்செல்லாம் நடிக்குது அப்படின்ற மாதிரி நான் மாப்பிள்ள சிங்கம் இதுக்குலாம் கம்மிட் ஆகும் போது சொன்னாங்க அப்போ தான் இந்த படம் கம்மிட் ஆனேன் ஆக்சுவலி அந்த படம் கம்மிட் ஆகும்போது ஒரு இதுலேயே ஒரு தாண்டிலே கம்மிட் ஆனது தான் இந்த படம் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு மூவி ஸோ வர்ஷா நீங்கள் வந்துட்டு விஷ்ணுவை எங்களுக்கு இன்ட்ரோ பண்ணுங்க அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க விஷ்ணு வந்து ஆக்சுவலி ஒரு யாருக்காச்சும் ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கும் பாசிட்டிவ் ஏதாச்சும் இருக்கும் இல்லை கான்ஃபிடென்ஸ் இருக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் ஹீல் புல் இட் ஃப்ரம் யுவர் ஹார்ட் அண்ட் வெளியே எடுத்துடுவாங்க நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடாது உனக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடாது வெறும் நெகட்டிவாக யோசிக்கணும் அந்த மாதிரியான பர்சன் ஹீ இஸ் வெரி வெரி நெகட்டிவ் இட்ஸ் நாட் அபவுட் நெகட்டிவ் ஆக்சுவலி இவங்க தப்பாக எடுத்துக்கிறேன் நெகட்டிவ் நான் என்ன சொன்னேன் ஐ வோன்ட் எக்ஸ்பெக்ட் அதாவது இப்போ ஒரு விஷயம் இருக்குது ஓகேங்களா நான் இந்த மாதிரி நிறைய நான் சினிமாவில் இருந்திருக்கேன் ஸோ நான் சில பேர் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு ஹீரோ இருப்பாங்க ஓகேங்களா அவர் கூட 10 பேருக்கு வந்திருப்பாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்போனண்டாக இன்னொரு ஹீரோ இருப்பாங்க படம் ரிலீஸ் ஆகிருக்கும் அவர் வந்து கேட்டு அவர் பார்த்துருக்க மாட்டார் என்னப்பா அந்த பையன் படம் ரிலீஸ் ஆச்சு எப்படி இருக்குது அப்படி கேட்டிருப்பார் உடனே என்ன 10 பேர் என்ன சொல்லுவாங்க பாஸ் மொக்க படம் தியேட்டரில் ஆள் இல்லை டிக்கெட்டே வாங்கலை ஆனால் படம் பிச்சுக்கிட்டு ஓடிட்டுருக்காங்க ஸோ இந்த இது இந்த 10 பேரை சொல்கிறத வச்சே அந்த ஒரு கேரக்டர் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லை அழிஞ்சிட்ருக்கோம் ஓகேங்களா அந்த மாதிரி ஸோ அதனால் நான் வந்து நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ நீங்கள் 4 பேர் சொல்ல நான் நம்ப மாட்டேன் அது நான் உங்களை நம்பணும் புரியுதுங்களா ஸோ நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் மக்கள் சொல்கிறேன் பிகாஸ் என்ன இப்போ விஜய் டிவி நீங்கள் சொல்கிறீங்களா விஜய் டிவி என்னை வளர்த்து விட்டாங்க இதெல்லாம் தாண்டி எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க நான் பண்ணியிருக்கேன் வந்திருக்கேன் ஆனால் என்னை இப்போ இங்கே லிஃப்ட் பண்ணி வச்சது வந்து மக்கள் தான் ஓகேங்களா ஸோ அவங்க பார்த்து என்னை அப்ரிஷியேட் பண்ணதுனால நீங்கள் இது பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் அவங்க சொன்னால் நான் நம்புவேன் சினிமாவில் இருக்கவங்க சொன்னால் நான் நம்பமாட்டேன் ஸோ அதுதான் என்னோட பாலிசி அதுதான் சிம்பிள் இது நான் நெகட்டிவ் இல்லை நான் வந்து எது இவங்களை நான் பாசிட்டிவ் ஆக்குறேன் பிகாஸ் நீயே மற்றவங்க நம்புகிற பிகாஸ் ஏன்னா இது இவங்க 4 பேர் சொன்னாச்சு இவங்க நம்பிடலாமா நம்ம பெரிய ஹீரோயின் ஆகிடுவோம்னு நினைக்கிற நாளைக்கு அப்படி நான் நினச்சி கூட இவங்க யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்களுக்குள்ளே இருக்கு ஓ இது கேவலமாக தான் போகும் இது அப்படிதான் இது இப்படிதான் அவங்க கூட நீங்க பேசுங்க இந்த ஷூட்க்கு அப்புறம் நீங்க பேசுங்க ஒரு 10 மினிட்ஸ் நீங்க அழுந்துட்டு தான் வெளியே போவீங்க ஓகே மேபி வருஷம் வந்து லேட்டர் ஆன் வந்து என்னை பத்தி புரிஞ்சுப்பாங்க ஓகே விஷ்ணு மாதிரி இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி இது சச் அ ஸ்வீட் கேர்ள் எனக்கு தெரிஞ்சவங்க நல்ல இது வரும் பிகாஸ் நான் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் ஆர்டிஸ்ட்டை பார்த்துருக்கோம் பழகும் போது தெரியும் சில பேர் 2 படம் பண்ணோன்னே ஒரு ஆட்டிடியூடு தெரியும் அப்படியே கேரக்டர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் பேக் நான் எப்படி பார்த்தனும் அதே மாதிரி தான் இப்போ வரைக்குமே நம்ம ஃபோன் பண்ணால் பேசுவாங்க இவங்களும் சரி அவங்க அம்மாவும் சரி ஸோ வாட் எவர் இட் இஸ் தேர் பி லைக் ஹவு தே ஆர் லைக் நான் அப்போது ஃபஸ்ட் டே மீட் பண்ணும்போது எப்படி பேசுனாங்களோ இப்போ வரைக்குமே அப்படியே பேசுவாங்க ஸோ அந்த கேரக்டர் வந்து ஒருத்தர் மேலே எடுத்துகிட்டு போவோம் இந்த பாசிட்டிவாக சொல்கிறாங்க ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க சரி ஓகே இவன் யார் என்று தெரிகிறதா டைட்டில் வந்து உங்களை யாருன்னே தெரியலன்னா இந்த டைட்டில் வைக்கலாம் பட் எங்க எல்லாருக்குமே உங்களை நல்லா தெரியும் அப்படி இருந்து ஏன் இந்த டைட்டில் சூஸ் பண்ணாங்க டைரக்டர் தான் கேட்கணும் அந்த டைட்டில் ஆக்சுவலி வேறு ஒரு டைட்டில் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு அப்புறமேட்டுக்கு இந்த டைட்டில் வச்சாங்க இந்த டைட்டில் வந்து கமல்ஹாசன் சார் பாட்டிலேருந்து தான் பண்ணாங்க ஆக்சுவலி இவன் யாருன்னு தெரிகிறதா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா அவர் ஏதோ ஃபீலில் தான் வச்சுருக்காரு பிகாஸ் இதில் நிறைய லவ் இருக்குது இந்த படத்தில் ஸோ இவன் யாருன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி மேபி என் கேரக்டரை சம்பந்தம் பண்ணாமல் வச்சுருக்கலாம் பட் இன்ன வரைக்கும் நானே கேட்குற கேள்வியில் தான் ஏன் அப்படி வச்சிங்கன்னு ஓகே நான் இது மூலிமா கேட்டுக்கிறேன் அவரே யோசிச்சு சொல்லிட்டோம் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் நிறைய பேர் கூட நடிச்சிருப்பீங்க அண்ட் இப்போ விஷ்ணு கூட நடிச்சிருக்கீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் ஹவு டு யூ ஃபீல் ஆக்சுவலி விஷ்ணு வந்து நாங்கள் கோயம்புத்தூரில் ஷூட் பண்ணோம் அண்ட் சாங்ஸ் எல்லாம் கொல்லிமலையில் பண்ணோம் அண்ட் எவ்ரிபடி
லேடிஸ் யார் பார்த்தாலும் விஷ்ணு பார்த்த உடனே தெல் பி லைக் ஓ விஷ்ணு அந்த ஆஃபீஸ் பையல ஆஃபீஸ் பையல அந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க பார்ட்டிகளும் அப்படிதா எல் எல்லாருமே ஸோ ஆக்சுவலி அந்த மாதிரி தான் ஃபீல் இருந்தது அண்ட் ஹி இஸ் வெரி ஃபேமஸ் ஆக்சுவலி ஸோ நல்லா இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது அண்ட் எவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலும் ஹிஸ் அ ஹிஸ் அ குட் பர்சன் ஸோ ஸோ ஆனால் ஆக்சுவலி இது நீ கேட்டே ஆகணும் இவங்க வந்து அதர்வாவோட ஃபேன் நீ அப்படி கேட்டிருக்கோம் இந்த கேள்வி நிறைய ஹீரோஸ் இருக்கு அதர்வா மாதிரில ஹீரோஸ் இருக்காங்க இவங்களும் நடிக்கும்போது எப்படி எப்படி ஃபீல் பண்ணீங்க ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருந்துச்சா அப்படி கேட்டிருக்கோம் நீ ஆனால் அதர்வான்னு சொன்னால் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க ஓ அதர்வா எவ்வளோ ஆக்ட் வித் ஹிம் அப்படி தான் நீ பண்ணேன் ஏய் நீ அது பண்ண இப்போ வந்து ரொம்ப சட்டில்ட்டாக நடிக்கிறாங்க ஆக்சுவலி அவங்க அப்படி தான் பண்ணாங்க கொஞ்சம் டைரக்ஷன் அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க இல்லை ஸோ அந்த மைண்டில் தான் இருக்காங்க புய் புய் சரி ஓகே ரைட்டு போ இந்த மூவில விஷ்ணு கிட்ட நீங்க பேசுற மாதிரியான டயலாக்ஸ் இருந்தா எங்களுக்காக கொஞ்சம் பேசி காட்டுங்க எந்த வேலையும் பண்ண தெரியாத நீ ஏன் வேலை பத்தி பேசுறியா சி இந்த பேச்ச வந்து நான் வேற ஏதாவது ஃபேரல் லவ் பண்ணிருக்கலாம் அப்படி சொல்ல மாட்டாங்க நான் வேற அப்படி அப்படியே ஃபீலிங்ல போயிடு திருப்பி வந்து அப்படி பேசுவாங்க இந்த படத்துல உங்களுக்கு ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்காங்க ரெண்டு பேர்ல யார் ரொம்ப அழகா இருக்காங்க ரெண்டு பேருமே பியூட்டிஃபுல் தான் பட் இவ வந்து ரொம்ப சாஃப்ட் இன் நேச்சர் ஏதாவது சொன்னா டக்குன்னு அழுதுருவாங்க இப்போ இப்படி பேசுறாங்களே அந்த அந்த கண்ணு இருக்குல்ல முண்டை கண்ணு நீங்க ஏதாவது பயங்கரமா ஆசை நல்லாத பேசுனா அப்படியே தொப்பு தொப்புன்னு விழுந்தோம் தண்ணி கூட மாதிரி அப்படியே ஊத்தும் இன்னொரு வந்து நீங்க 1000 தான் திட்டுங்களேன் ஏய் போட அப்படி போயிட்டா இருக்கு இஷாரா இஷாரா வந்து மதிக்கவே மாட்டான் டைரக்டர் அங்க கத்திட்டுப்பா அப்படி அவன் கிடக்குறான் சொல்லு அப்புறம் அப்படின்ட்டு அப்படி அவன் சும்மா சொன்னேன் பட் அவர் கிடக்குறாருன்னு சொல்லுவ அப்படி வருஷம் நீங்க சொல்லுங்க செட்ல உங்களுக்கு நடந்த ஃபன்னியான அண்ட் சீரியஸான மூமெண்ட் பத்தி சொல்லுங்க ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் இட் சீரியஸ் மூமெண்ட்ஸ் தான் பிகாஸ் நான் வந்து செட் இந்த படத்துல நான் என்னோட கேரக்டர் மட்டும் சீரியஸ் ஸோ கொஞ்சம் இமோஷனல் சீன்ஸ் இருந்தால் சீரியஸ் சீன்ஸ் இருந்தால் நான் யார் கூடயோ பேச மாட்டேன் ஸோ ஏதாச்சும் சாங்ஸ் கேட்டுட்டு அப்படியே சைலண்டாக இருப்பேன் இவங்க வந்துட்டு எப்போவுமே ஏதாச்சும் பேசிகிட்டே இருப்பாங்க கலாய்ச்சிட்டே இருப்பாங்க வந்து ஏ என்ன பண்ணுற அப்படி வருவாங்க டைரக்டர் சார் பார்த்து அப்படியே திட்டுட்டு அனுப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது ஏன்னா இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா நாளைக்கு இமோஷனல் சீனுக்கு இன்றைக்கே சோகமாக இருப்பாங்க நம்ம எமோஷனல் சீன் அப்போ ரெடியா ஓகே எமோஷன்ஸ் எமோஷனல் சீன்ஸே இல்லை இருந்தாலுமே நம்ம அப்படிதான் இப்போ நீ எமோஷனலாக இருக்குன்னா ஓகே டேக்குன்னா நம்ம ரெடியாக இருப்போம் ஓகேங்களா இது இதுக்கு நான் நேற்றுல இப்போ நாளைக்கு நீ சொன்னா இன்னிலேருந்து இப்படி உட்காந்துருப்பாங்க இந்த அப்படியே சோகமாக இருக்கு என்னமா சோகமாக இருக்கு நான் ஒன்று நினச்சிப்பேன் என்ன ஏதாவது திட்டினாங்களா ஏதாவது பிரச்சனையா ஏதாவது சொன்னாங்களா நாளைக்கு சீன் மூட்ல இருக்கேன் நாளைக்கு எல்லாம் இது ரொம்ப எக்ஸாஜரேஷன் என்னென்ன அந்த டைப் தான் காலையில இருந்தே இருக்காங்க மத்தியானம் சீனுக்கு அப்படின்னா அதே தானே நாளைக்கு அதே இப்போ 3:00 ஷூட்னா ஃப்ரம் 1:00 நான் அந்த மூடுக்கு போயிடுவேன் ஓகே சரி ஓகே நம்மலாம் வந்து அந்த 3:00னா 3:01 தான் நான் மூடுக்கே வருவேன் அதுக்கு அவ்வளோ திட்டு வாங்குவீங்க வாங்குவீங்க அது அதுக்கு வந்து இவங்க வந்து நான் வந்து சும்மா ஜாலியாக வந்து பேசினா வச்சுக்கலாம் ஒன்று திட்டி அமைச்சிருவாங்க என்ன அழப்பாங்களா பைத்தியங்க அப்படின்னு போயிடுவேன் நான் நாம விரும்புகிற பொண்ணை விட நம்மளை விரும்புகிற பொண்ணை கட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் தம்பி தப்பா சொல்லக்கூடாது இந்த படத்துலயும் நிறைய ரொமான்டிக் சீக்வன்சஸ் இருக்கும்னு தோணுது படத்துல காதல் இருக்கா இல்லையா அப்படிங்கறத பத்தி பேசியிருக்கீங்களா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படி இல்லை இது வந்து எப்படின்னா இந்த கேரக்டர் இந்த படம் வந்து ஒன்லைன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க லவ் ஜெயில பிறந்த ஒருத்தனுக்கு லவ்வரே கிடைக்காது கிடைச்சா கிடைக்கலையான்றதான் கதையே ஒரிஜினல் லைஃப் மாதிரி தான் ஓகேங்களா அதே தான் இது எப்படின்னா நம்ம யாராவது லவ் பண்ணுனா அது நடக்காது வேற ஒருத்தர் கூட போயிடும் ஒரிஜினல் லைஃப்லேயே அப்படி தான் நடக்கும் நம்ம யாராவது லவ் பண்ணால் அது கல்யாணம் ஆகிடும் இல்லை வேற ஒருத்தரை லவ் பண்ணும் இப்படி நடக்கும் ஸோ அதனால் நான் வந்து இது ரெண்டு பேர் ரிலேட் ஆகிடுச்சு அதில் உண்மையாக இருக்கும் என் கேரக்டர் ஆனால் அது என்ன சொன்னாலும் நான் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா என் கேரக்டர் வந்து நீ என்ன தான் சொல்லு நான் அப்படியே தான் நடந்துட்டுருப்பேன் ரியல் லைஃப்பில் உங்களுக்கு எத்தனை பிரேக்கப்ஸ் நடந்திருக்கு பிரேக்கப் அப்படின்னா ஸ்கூல் டேயில் ஒரு பிரேக்கப் ஆகிருக்கு சமீபத்தில் ஒரு பிரேக்கப் ஆகிருக்கு சமீப பிரேக்கப் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஃபீலிங் பிரேக்கப்பு ஸ்கூல் டேயில் ஒன்று அது இது ஜாலி பாஸ் உக்கிரமா பார்க்குற பார்த்தா பட்டு பயங்கர வில்லனாயிரும் நீங்கள் விஜய் டிவி ஃபேம் ஸோ நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு அதனாலேயே இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்குறேன் காதல்னா என்ன என்ன சொல்கிறதுன்னு தெரில இந்த ஒரு கேள்விக்கு கேர்ள்ஸ் ஃபேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கேர்ள்ஸ்னு சொல்ல தேவையில்ல பிகாஸ் என்னென்னா எனக்கு பாட்டி அவங்க வரைக்குமே எனக்கு என்னை வந்து பாராட்டியிருக்காங்க ஒரு அம்மா அந்த ஏஜில் இருக்க அவங்களும் என்னை பாராட்டியிருக்காங்க ஸோ இதனால் எல்லாராலையுமே பிகாஸ் நாட் ஓன்லி லேடிஸ் ஓகேங்களா எனக்கு ஒரு எல்லாருமே எல்லா ஜெண்டர்ஸுமே என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க அதனால தான் நான் இன்றைக்கி இங்கே இப்படி உட்காந்துருக்கேன் பிகாஸ் நம்மளுக்கெல்லாம் அந்த ஃபிலிம் பேக்ரவுண்ட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஸோ இங்கே உட்காந்துருக்கேன் ஸோ காதல் அப்படின்ட்டீங்க காதல் அப்படின்னோடனே மைண்ட் வாய்ஸில் பல ஓடி நினைக்கிறேன்
ஆக்சுவலி அதான் ஓகே பெருசெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை ஓகே அது ட்ரூவாக இருந்தால் லவ் சம்திங் ட்ரூவாக லவ் பண்ணால் ஃபைன் ஏன்னா அதுதான் சொல்லுவேன் ஏன்னா பிகாஸ் இப்போ யாருமே ட்ரூவாலாம் இல்லை ஓகேங்களா ஸோ சிம்பிள் யூ ஹவ் டு பி வெரி ட்ரூ உண்மையாக பழகுனா நீங்க சொன்னீங்க ரொம்ப டென்ஷனாக சீரியஸாக தான் இந்த சைன் பண்ண இந்த படத்துக்கு அப்படின்னு ஸோ படம் முடிஞ்சிருச்சு வெளிவந்திருக்கு இப்போ நீங்க இந்த படத்தை பத்தி எப்படி ஃபீல் பண்றீங்க சார் அவர் நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் வாய்ப்பு வரும்போது எப்படின்னா பாருங்க நம்ம ஒன்றுமே கிடையாது நம்ம எந்த ஆஃபீஸும் போய் ஏறி இறங்கல எதுவுமே பண்ணல ஒரு வாய்ப்பு தேடி வர்றதுன்றது யாருக்கு கிடைக்கும்ன்றது எனக்கு தெரியல ஏன்னா இன்னி வரைக்குமே இப்போ நான் வந்து அப்பர் ஹேண்டில் இருக்கேன் ஸோ அதனால் நான் அப்படி பேசுவேன் பட் மேபி இன்ன வரைக்குமே வாய்ப்புக்காக நிறைய டேலண்டட் என்னை விட 100 மடங்கு டேலண்டடானவங்கலாம் இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்க அதே ஆஃபீஸ்லாம் ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்காங்க பட் எனக்கு இது வந்துச்சு ஓகேங்களா ஸோ வந்தனால நான் அது நான் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிட்டேன் ஸோ எனக்கு வந்து ஓகே ஒரு தேடி வந்து உங்களுக்கு ஒருத்த ஒரு ஒரு விஷயம் வரும்போது பெரிய விஷயம் இல்லை இது நீங்கள் பிக் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க உங்கள் ஃபேஸ் அப்படின் போது பெரிய விஷயம் என்னை நம்பி ஒருத்தங்க காசு போடுறாங்க என்னை நடிக்க வைக்கிறாங்கன்ற போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது ஸோ ஐம் ஹாப்பி ஆக்சுவலி கோவத்தில் எடுத்தாலுமே அது வந்து எப்படின்னா பர்சனலாக ஆஸ் அ கே ஒரு ஒரு நீங்கள் நடிக்க வந்தோன்னு ஆர்டிஸ்ட் ஆகிடுவீங்க ஓகே நம்மளை வந்து ஒரு நீங்கள் இப்போ பாருங்கள் நீங்கள் ஒரு ஆங்கராக இருக்கீங்க ஆனால் உங்களை வந்து நீங்கள் டம்மி நீ வேஸ்ட் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு உங்களே அறியாமல் ஒரு கோவம் வரும் ஓகே நான் அந்த கோவத்தில் நீங்கள் ஒரு பண் நான் எதாவது பண்ணணும்னு நினைப்பீங்க ஸோ அந்த விஷயந்தான் ஸோ வர்ஷா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து உங்கள் அம்மாவோடையது அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் அம்மாக்காக ஏதாச்சும் சொல்ல விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லலாம் இல்லை அம்மானா அம்மானாலே போதும் பிகாஸ் டாட்டும் இருக்கு மான்னு சொல்லி ஸோ அம்மாக்காக தான் பண்ணேன் எனக்கு ஆக்சுவலி நீடில்ஸ்னால் ரொம்ப பயம் ஸோ அம்மாக்காக தான் இது பண்ணேன் ஸோ அம்மானாலே போதும் பிகாஸ் மதர் அந்த ஒரு வேர்ட்லேயே அவ்வளோ பவர் இருக்குது அன்கண்டிஷனல் லவ் யாருமே நோ மேட்டர் ஹவு மச் ஏன்னா யாருமே சொல்லுவாங்க நான் அவ்வளோ காதலிப்பேன் அவ்வளோ காதல் ஆல் புல்ஷிட் யாருமே அந்த அளவுக்கு அம்மா அளவுக்கு யாருமே லவ் பண்ண மாட்டாங்க ஸோ தே ஷுட் பி கிவன் தட் என்ன ப்ரையாரிட்டி தான் யா லைஃப்பில் யார் வந்தாலும் அம்மா அங்கே தான் இருக்கணும் ஸோ யா